Hi guys and welcome to another video. Yes, இன்னைக்கு இந்த MT-15 ஓட ஓனர் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஓனர் நம்ம ஃப்ரெண்ட்ல நிக்காரு, அவர்ட்ட கேள்வி கேட்க போறோம். சோ அவ்வளவுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन, இந்த பைக் எடுத்து நீங்க எவ்வளவு நாள் ஆகுது bro? ஒரு 3 months ஆகுது. 3 months ஆகுது. கொரோனா டைம்ல தான் எடுத்தேன் நான். கொரோனாக்கு முன்னாடி 2 months நான் ஓட்டனேன்னு நினைக்கிறேன். சோ காலேஜ் போறதுக்கும் இதுக்கும் கரெக்ட்டா இருந்துது. சோ அதுக்கு அப்புறம் தான் இந்த கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே bro, ஃபர்ஸ்ட் இந்த லைட் एक्चुअली நான் நைட்ல ஓட்டல, லைட் பத்தி என்னால சொல்ல முடியல போன வீடியோல. சோ இதுல லைட் எப்படி இருக்கு bro? லைட்ல வந்து கரெக்ட்டா இருக்கு. சோ வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சோ எதற்கு வரது எதுவும் அவ்ளோ மேட்டர் இல்ல. லோ பீம் ஹை பீம் ரெண்டுமே கரெக்ட்டா இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே, அடுத்த क्वेश्चन, ஹீட் நான் வந்து அந்த அளவு லாங்கா ஓட்டல, அதனால வந்து என்னால ஹீட்டும் செக் பண்ண முடியல. சோ ஹீட் எப்படி சிட்டில சரி லாங்லயும் சரி உங்களுக்கு எப்படி ஹீட் ஃபீல் ஆகுது? 50 to 50. பிரேக் எடுத்து நம்ம கரெக்ட்டா போறோம்னா ஒரு லாங் டிரைவ் அந்த மாதிரி ஏதாவது போறோம்னு வெச்சுக்கோங்க. சோ 50 to 50 நம்ம கம்மியா போறோம்னா அந்த ஹீட் கெபாசிட்டி கரெக்ட்டா இருக்கு. சோ நம்ம ஒரு நல்ல ஒரு லாங் ஸ்ட்ரெச் போறோம், ஒரு 80 இல்ல 90 போறோம்னா ஹீட் வந்து கரெக்ட்டா தெரியுது. ஓகே, ஹீட் அப்போ லைட்டா இருக்கு. ஓகே, லாங் ரைட்ல இந்த வண்டில போயிருக்கீங்களா? அது எப்படி உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கு? எங்கலாம் போயிருக்கீங்க? சோ ஃபர்ஸ்ட் நம்ம வண்டி எடுத்தோனே ஒரு ட்ரிப் ஒரு பிளான் ஆச்சு, கேரளா போறோம்னா மைலேஜ் படி பாத்தீங்கன்னா கரெக்ட்டா எனக்கு கொடுத்தது. சோ 40 to 39 to 40 அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்த மைலேஜ். சோ கரெக்ட்டா தான் போயிட்டு இருந்தது. பட் ஆனா நான் வந்து ஹில்ஸ் சைடு ஏறும்போது மட்டும் தான் எனக்கு வந்து பெட்ரோல் ஒரு டைல்யூட் ஆச்சு. மத்தபடி வந்து வண்டி கரெக்ட்டா தான் இருந்தது. சோ ஸ்ட்ரெயிட் ரோட் 80 கிலோமீட்டர்ஸ் நம்ம போனோம்னா கொஞ்சம் கரெக்ட்டா ஸ்டேபிளா இருக்கு. சோ ஹீட்டும் அவ்வளோ பார்க்க முடியறது இல்ல. சோ வண்டி பொறுத்த வரைக்கும் ஓகே. ஓகே, அடுத்த क्वेश्चन மைலேஜ் பத்தி கேட்கலாம்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. மைலேஜ் எவ்வளவு போகுது? அப்போ மைலேஜ் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? மைலேஜ் வந்து கரெக்ட்டா வந்து ஒரு கரெக்ட்டான்றது வந்து நம்ம எப்படியும் சொல்ல முடியாது. பார்த்தாலும் ஒரு 38 39 40 அந்த மாதிரி அந்த ஒரு ஏரியா சைடுல நம்ம ஓட்டணும்னா ஒரு 35 36 அந்த மாதிரி. லாங்ல வந்து 39 40 கிடைக்கும். சோ 40 தான் எம்டி வந்து க்ளைம் பண்ணிருக்காங்க. ஷோரூம்லயே 40 தான் க்ளைம் பண்ணிருக்காங்க. சோ நம்ம பர்சன்டேஜ் செக் பண்ணி பார்த்ததுல வந்து 38 39. ஓகே, சோ இதோட சர்வீஸ் காஸ்ட்லாம் எப்படி ப்ரோ இருக்கு உங்களுக்கு? சர்வீஸ் காஸ்ட் வந்து சோ இந்த கொரோனா டைம்னால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கிட்டாங்க. அது பத்தி சொன்னனா கண்டிப்பா அது கொஞ்சம் எடுத்துட்டாங்க. இப்போ எத்தனை சர்வீஸ் முடிஞ்சிருக்கு? एक्चुअली ஒரே ஒரு சர்வீஸ் தான் முடிஞ்சிருக்கு. ஏனா வந்து அங்க கூப்டது வந்து எப்படினா சோ கொஞ்சம் டிலே ஆச்சு. இங்க நிறைய வண்டி இருக்கு இல்ல, என்னோட சைடுல இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து நம்ம எடுத்தாகணும், எடுத்துடலாம் அப்படி சொன்னோடனே சரி நீங்க வாங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. பில் எடுத்து பார்க்கும்போது தான் நமக்கே கொஞ்சம் லைட்டா ஷாக்கிங்கா இருந்தது. அவங்களோட சர்வீஸ் சார்ஜ் வந்து மொத்தமா போட்டு வலிச்சு கரெக்டா வந்து சொன்னோம்னா ஒரு 1000 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து லேபர் சார்ஜ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 850 அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ இது ரைட் போறதுக்கு உங்களுக்கு சீட் எப்படி ப்ரோ கம்ஃபர்டபுளா இருக்குதா? எப்படி சீட் வந்து நம்ம வந்து 615 மாதிரி நம்ம வந்து குனிய தேவையில்லை, ஸ்டேபிளா இருக்கிறதுனால. ஸோ வந்து ஒன்றும் பேக் பெயின் வந்து அவ்வளோ ஆறுது இல்லை. ஸோ பில்லியன் ரைடு எப்படி ப்ரோ கம்ஃபர்டபுளா இருக்கா? கம்ஃபர்டபுள் வந்து எப்படி சொல்றது, சோ ஒரு பேக் வெச்சிட்டோம்னு வெச்சுக்கோங்க கண்டிப்பா நம்ம பின்னாடி வந்து உட்கார முடியாது. சீட் ரொம்ப கம்மி, 3 சீட்டர் கிடையாது, இது 2 சீட்டர் மாதிரி தான். ஏனா வந்து நம்ம பசங்க யாரா போறோம்னா 3 பேர் உட்கார்ந்து போறதுக்கு அளவுக்கு வசதி இந்த சீட் அமைச்சு கொடுத்துரும். பட் ஆனா இது வந்து கொஞ்சம் லைட்டா கர்வ்டா இருக்கு. பிளஸ் நம்ம வந்து இப்போ நம்ம எங்கயா காலேஜ்ல இருந்து எங்கயா போறோம்னு வெச்சுக்கோங்க கண்டிப்பா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வந்து பேக் தேவை. செகண்ட் பர்சன் வெச்சிருப்பான், பட் ஆனா ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு பாதி பேக் போச்சுனாவே அவருக்கு வந்து பாதி இடம் தான் இருக்கும். அது ஒரு லைட்டா ஒரு இடிக்குது. ஓகே, சோ எதனால இந்த பைக் நீங்க சூஸ் பண்ணீங்க? கண்ணு அட்லாஸ் வந்து நான் 615 மேல கொஞ்சம் கிரேஸா தான் இருந்தேன். பட் ஆனா வந்து உங்களுக்கே தெரியும், ஸோ ஃபுல் ஒரு எப்படி சொல்ல 3 வருஷம் 4 வருஷம் நம்ம கூட டிராவல் ஆக போகுது. ஸோ நமக்கு எதுவுமே ஆகக்கூடாது, டிஸ்அட்வான்டேஜ் நமக்கு எதுவுமே ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் வண்டிக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு சர்வீஸ் எதுனா நம்ம பண்றதுக்கு அதனால தான் வாங்குறோம் நம்ம வண்டி. பட் ஆனா வந்து நமக்கே ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது கொஞ்சம் டஃப் ஆயிடும். ஸ்டேபிளா இருக்கணும்ன்றதுக்காக நான் எம்டி எடுத்தேன், சூஸ் பண்ணது. ஓகே, சூப்பர் ப்ரோ. அண்ட் தி கிராப் ரேட் எனக்கு கொஞ்சம் டிஃபரண்டா ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி அது கம்ஃபர்ட்டபிளா இருக்கா? பில்லியன் என்ன சொல்றாங்க? பின்னாடி உட்காடுறவங்க வந்து கொஞ்சம் வந்து லைட்டா ஓகே கிரிப் பண்ற அளவுக்கு நல்லா தான் இருக்குன்றாங்க. பட் போக போக வந்து அவங்க அதை விட்டுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனை பிடிக்கிறதாவே ஒரு சரி. ஓகே ப்ரோ, அந்த பைக்ல வந்து நீங்க மேஜரா நினைக்கிற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்அட்வான்டேஜ் போயிடலாம். அது சொன்னதுதான் சீட்டரோட ப்ராப்ளம் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து பேக் சம்திங் ஏதாவது ஒன்று வச்சிருந்தா செகண்ட் பர்சனுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. வந்து பின்னாடி வந்து அந்த ஒரு ஸ்டாண்டு அந்த ஒரு நீங்க ராயல் என்ஃபீல்டு நம்ம நிறைய வண்டியை பார்த்துருப்பீங்க, பின்னாடி வந்து அந்த சீட் இருக்கிற ஸ்டாண்டு வச்சிருப்பாங்க. இந்த வண்டி கொடுக்கல. ஸோ வந்து கீழே அந்த கிரிப் கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா பசங்க தான் உட்கார போகிறோம், யாராலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ செகண்ட் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொன்னீங்கன்னா டெயில்லாம் இருக்கிறதுலே வந்து பெருசா தெரியும். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கை சைஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக கொண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக டெயில் தான் ரீசன். டெயில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லோ குவான்டிட்டியாக தான் இருக்குது. ஸோ பேக் டு பார்த்தீங்கன்னா இந்த டெயிலை நம்ம எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சேர் அடிக்கணும்னா அப்படியே மொத்தம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சேரும் அடிச்சிடும். ஸோ அது 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 ஒரு செகண்ட் ரீசன். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட் மிரர் வந்து கொஞ்சம் ஒரு எலாஸ்டிக்காக ரொம்ப ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுக்குற மாதிரி இல்லை, ஷைன் அந்த மாதிரி கொடுக்குற லுக் மாதிரி தான் இருந்தது. ஸோ அது வேற ஒன்று எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம மூணு தான். ஓகே அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பிக்கப் தேர்ட் டு ஃபோர்த் கீர் வரைக்கும் நல்ல பிக்கப், மேக்ஸிமம் பிக்கப் தான். அது ஃபிஃப்த் கீர் சிக்ஸ்த் கீர் போகும்போது தான் அந்த ஸ்லோவாக அந்த ஸ்டெடியாக ஆகும். டாப் அண்ட் அந்த அளவு இல்லை, டாப் அண்ட் அளவு. இது வந்து ப்ரைஸ் ஆக்சுவலாக எவ்வளோ ஆச்சு? நீங்கள் ஆன் ரோடு ப்ரைஸு 167 ஆச்சு. 167 ஒரு கதை ஆச்சு. ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த வண்டி எடுக்கும் போது BS4ல இருந்தது. அப்போ ஒரு செப்டம்பரோ நவம்பர் அப்போ வந்து நான் புக் பண்ணிட்டு என்ன சொல்லிட்டாங்க, வீட்டில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்றி வேணாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னோடனே முடிஞ்சிருச்சு. ஓகே அவ்வளோதான், பைக்கே இல்லை அப்படின்ற மாதிரி ஆச்சு. சரி ஓகே அப்படின்னு பார்த்தோன்னே ஜனவரி நாங்கள் கொஞ்சம் கேட்டோம், அம்மா கொஞ்சம் ஒரு சைடில் கேட்டிருக்கும் போது என்ன ஆச்சுன்னா BS6 வருது. ஸோ வந்து அதே ப்ரைஸாக தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நாங்கள் BS4ல எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1,36,000 தான் சொல்லியிருந்தாங்க. 36 to 40 அந்த ரேஞ்சில் தான் சொல்லியிருந்தாங்க. பட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் BS6னா கொஞ்சம் அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது. அதுலேயே கொஞ்சம் சார்ஜ் அதிகமாக ஏறினால இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் ஆச்சு வீட்டில். எப்படியோ அப்படியே மேக்ஸிமம் பண்ணி டப்புன்னு பண்ணி நெட் கிளாஸ்லேயே எடுத்துட்டோம். ஓகே வேல்யூ ஃபார் மணின்னு நினைக்கிறீங்களா வண்டியை? வேல்யூ ஃபார் மணினா கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, அப்போ அவ்வளோதான். அண்ட் இவர் தான் ஆகாஷ். ஸோ நம்ம வண்டி கேட்டோன்னா வண்டி உடனே ரெடி பண்ணி தந்தார் அவரோட ஃப்ரெண்டை வச்சு. அண்ட் ஆகாஷுக்கு ஒரு தேங்க்ஸ், அண்ட் MT ஓனருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஓகே அண்ட் இவரும் இல்லை